சாதிக்க வயதோ பொருளாதாரமோ தேவையில்லை திறமை மட்டுமே போதும் என்பதை நிரூபித்துள்ளனர் உண்டு உறைவிட பள்ளியில் படித்து வரும் நரிக்குறவரின மாணவர்கள் இவர்கள் தேசிய அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பரிசுகளை வென்று சாதனை படைத்துள்ளதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கடந்த 30ஆம் தேதி 4வது தேசிய அளவிலான யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2022 போட்டி நடைபெற்றது மாநிலம் முழுவதிலுமிருந்து சுமார் 1000 மாணவர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்டு உறைவிட பள்ளியைச் சேர்ந்த நரிக்குறவரின மாணவர்கள் 14 பேரும் திரு இந்தளூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஒரு நரிக்குறவரின மாணவர் உள்ளிட்ட 2 மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதில் பல்லவராயன்பேட்டை உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களே 11 முதல் 13 வயது வரையிலான பிரிவில் 7ஆம் வகுப்பு மாணவர் நவீன்ராஜ் முதல் பரிசை வென்றார் மாணவர்கள் சாமுவேல் சஞ்சனா ஆகியோர் 2ஆம் பரிசையும் மகாலட்சுமி என்ற மாணவி 3ஆம் பரிசையும் வென்றனர் நான் கும்பகோணம் போய் நிறைய யோகா பண்ணேன் அப்புறம் வந்து கோல்டு மெடல் அடிச்சு தந்தாங்க அப்புறம் பரிசு வாங்கினேன் திரு இந்தளூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களில் சக்தி மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் 3ஆம் பரிசை பெற்றனர் மேலும் பல்லவராயன்பேட்டை உண்டு உறைவிட பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஆசை தம்பி சிறப்பாக பயிற்சி அளித்ததற்காக கேடயம் பெற்றார் இப்போ இங்கே உள்ள பசங்க இயல்பாகவே ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்காங்க அது இல்லாமல் யோகாலாம் இவங்களுக்கு கொண்டு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தேன் நல்லா பண்ணாங்க இதை மைண்டில் வச்சு அடுத்தது அவங்கள அடுத்தக்கடுத்து கொண்டு போகிறதுக்கு கும்பகோணத்தில் அரசு இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த நேஷனல் லெவல் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு அதில் பசங்களை செலக்ட் பண்ணி ஒரு 15 பசங்களை செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிருந்தேன் அதில் 6 பசங்க நல்ல அவங்க திறமையை வெளிக்காட்டி வின் பண்ணி ப்ரைஸ் அடித்தாங்க அதில் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸு 2 செகண்ட் ப்ரைஸு 3 தேர்ட் ப்ரைஸ் கிடைச்சிது வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளரை பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் பாராட்டினர் இந்நிலையில் பள்ளியில் விளையாட்டு மைதானம் மற்றும் உபகரணங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள உடற்கல்வி ஆசிரியர் அப்போதுதான் மாணவர்களுக்கு மற்ற விளையாட்டுகள் குறித்தும் பயிற்சி அளிக்க உதவியாக இருக்கும் என்கிறார் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்கள டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பள்ளிக்கு விளையாட்டு மைதானம்னு தனியாக எதுவுமே இல்லை அப்படி ஏதாவது விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டு போயிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உதவிபுல்லாக இருக்கும் இதே போன்று திறமையுள்ள மாணவர்களுக்கு ஊக்கமும் உதவியும் செய்து கொடுப்பதன் மூலமே அவர்கள் மேலும் பல உயரங்களை எட்ட உந்து சக்தியாக இருக்கும் அரசு இவர்களைப் போன்ற மாணவர்களின் மீது கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு